இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு மனசில் வந்து ஒரு விதமான தடங்கல்கள் இருக்குது. என்னமோ தெரில, இந்த ஏதோ பிரச்சனை ஆயின்ட்டுருக்கு நம்ம தோன்றது. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே நம்மளும் இருந்துட்டுருக்கோம். இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது? அற்புதமான ஒரு வழிபாடு தான் நம்ம பண்ண போகிறோம். இது பைரவர் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா க்ஷேத்ர பாலகர் அப்படின்னு சொல்லலாம். பைரவருக்கும் நீங்கள் பண்ணலாம், அப்படின்னா க்ஷேத்ர பாலகருக்கும் நீங்கள் இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, இப்போ நம்ம வந்து கோயில்கள் வந்து நம்ம போக முடியல அப்படின்னா வீடுகள்லேயே கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி அதற்குண்டான அற்புதமான வழிபாடு தான் இது. வந்து தடங்கல்களை போக்கிடும். மனசில் வந்து அந்த ஏதோ ஒரு நெகட்டிவாக இருந்துட்டுருக்கு, இது மாறணும், இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை இது ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். நியாயமான விஷயங்களுக்கு இந்த வழிபாடு நிச்சயம் துணை நிற்கும். அப்பேற்பட்ட அற்புதமான ஆன்மீக தகவல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத ஒரு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைரவர் அல்லது க்ஷேத்ர பாலகர், ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே இருக்குது, என்னமோ தெரில, மனசில் நெகட்டிவாகவே வந்துட்டுருக்கு, வீட்டுக்குள்ளே பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி இந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையை என்னை போட்டு இழுத்து விட்டுவிட்டான், இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கேன், இதுலேருந்து நான் விடுபட முடியல. சார், நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரச்சனையில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நிகழ்ச்சியை கேட்குறதே பெரிய விஷயம். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இது ஒரு நிவாரணம், அதாவது இது ஒரு வழி. அப்போ எப்படியோ அவளுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி தீராத பிரச்சனை இருந்துட்டு இருக்கிற வாளுக்கு சட்டுன்னு அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது? க்ஷேத்ர பாலகர்னு சொல்லுவா. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டோன்னா, எல்லா ஆலயங்கள்லையும் இருப்பார், அப்படி இல்லைனா பைரவருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ கோயிலேருந்து வெளியில் வரும்போது அந்த துவார பாலகர் ரெண்டு பேர் இருப்பா, பார்த்துருக்கல, அவளை நினச்சி ஒரு மஞ்சள் துணியில் காசு கட்டி வச்சுக்கோங்க, ஒன்று. ரெண்டாவது ஒரு தேங்காய், அந்த தேங்காவை நல்லா வேண்டிட்டு ஒழிஞ்சு மூணு தடவை சுற்றி இந்த க்ஷேத்ர பாலகர் அல்லது பைரவர் அல்லது அந்த துவார பாலகரை நினச்சி வீட்டில் வாசலில் அல்லது வெளியில் ஒரு கல் வச்சு அந்த கல்லில் அந்த தேங்காவை உடையும், அந்த தேங்காவை சுக்குநூறாக உடைச்சோம். நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது அந்த நான் சொன்ன பிரார்த்தனைகளும் சேர்ந்துருக்கணும். அதாவது அண்டவா, இதுலேருந்து எனக்கு நல்லா விடுபடணும். அப்புறம் எப்போ கோயிலுக்கு போக முடியுமோ அந்த க்ஷேத்ர பாலகர் சந்நிதியில் நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி வச்சிடலையோ, இல்லை பைரவர் சந்நிதியிலையோ, அல்லது நான் சொன்ன அப்படியே இந்த துவார பாலகருடைய பாதத்துலேயோ அந்த காணிக்கையோ வச்சுடணும். இதை பண்ணிவிட்டேன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள். அதே மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னால் திருப்பி இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணிக்கோங்க. ஏற்பட்ட அற்புதமான ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் மூலமாக மட்டுமே நம்மளால் தெரிய முடிகிறது. ரொம்ப சிரமப்பட்டு இருக்கவாளுக்கு நீங்கள் ஒரு பத்து பேருக்கு அனுப்பிச்சுட்டேன்னா அது நிறைய உதவிகரமாக இருக்கும் இல்லையா? இதை நீங்களே வீட்டில் பண்ணிக்கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த வழிபாடு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மாசமாக இருக்கிறவா பிரசவமாக இருக்கிறவா இவாளெல்லாம் தேங்காய் உடைக்கப்படாது. அதாவது அந்த தேங்காய் வாழை உடைக்கப்படாது, வேறு யாராவது வச்சு உடைச்சிக்கலாம். அது மாசமாக இருக்கிறவா இதை பண்ணாது இருக்கிறது நல்லது தான். இந்த காணிக்கை மட்டும் கட்டி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். வேல் 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 முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.